ஹாய் கைஸ் வணக்கம் நந்தர்ஷன் நீங்கள் பார்த்துருக்கறது இது என்ன ஒரு கிரிக்கெட் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து உங்களோட இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணதே இல்லை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீடியோ போடுறோம் ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ரெகுலர் வீடியோஸ் வந்துட்டுருக்கு அதோட துணைச்சி நம்ம ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆட போகிறோம் எதில் ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டியில் தான் ஆடப்போகிறோம் ஏன்னா ரியல் கிரிக்கெட் டுவெண்ட்டியில் ஏற்கனவே வந்து புது புது டீம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீம் லக்னோவும் அப்புறம் குஜராத்தும் ஆட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம ஆட போகிறோம் ஓகே கைஸ் இந்த ரெண்டு டீம் இருக்குது பட் ஐபிஎல்ல மொத்தம் பத்து டீம்ஸ் இருக்கு அந்த பத்து டீமில் எந்த டீமுக்காக நம்ம ஆட போகிறோன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது நான் வந்து ஒரு ஃபைவ் டீம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேங்களூர் மும்பை குஜராத் லக்னோ இந்த அஞ்சு டீமில் ஒரு டீம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அது ஏன் எதுக்கு நான் சொல்கிறேன் சிஎஸ்கே எடுத்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் டீம் வந்து சிஎஸ்கே தான் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச டீம் சிஎஸ்கே அதனால அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனல் சிஎஸ்கே ரொம்பவே பிடிக்கும் அதனால சிஎஸ்கே எடுத்திருக்கேன் மும்பை எடுத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு செகண்ட்ரியாக பிடிச்ச டீம் தான் மும்பை தான் ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் கடப்பாரன் டீம் சொல்லலாம் அதனால் நான் மும்பை எடுத்திருக்கேன் சிஎஸ்கே மும்பைக்கு எடுத்து எனக்கு பிடிச்ச டீம் தான் ஆர்சிபி தான் அவங்க என்னதான் கப் அடிக்காமல் இருந்தாலும் எனக்கு ஆர்சிபி பர்சனாக ரொம்பவே பிடிக்கும் ஒரு சூப்பரான ஒரு டீம் தான் ஸோ அதனால் நான் அவங்கள எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ மற்றும் குஜராத் இந்த டீம் எடுக்கிறது காரணம் புது டீம் அப்படியே உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அதனால இந்த ரெண்டு டீம் நான் எடுத்திருக்கேன் இந்த டீமுக்கு எந்த அளவுக்கு எதுவுமே இல்லாத டீம் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க ஆனால் இந்த டீம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அதனால் இந்த பிளேயர்ஸ் மதர் கொண்டு இல்லை இந்த டீமுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்குன்றது காரணத்துக்காக நம்ம இந்த டீம்ஸ் எடுத்திருக்கோம் இப்போ ஃபைனலாக எந்த டீம் நான் சூஸ் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியசாலி டீம் என்னதுன்னா அந்த டீம் வேறு எதுவுமே இல்லை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆசிபி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கப்பு அடிக்கலை இருக்கிற அந்த ரெண்டு டீம் மும்பை இண்டியன்ஸ் அஞ்சு தடவையும் சிஎஸ்கே நாலு தடவையும் கப் அடிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க டீமாக நான் சூஸ் பண்ணேன் ஏற்கனவே கப் அடித்த டீமை சூஸ் பண்ணி திருப்பி கப் அடிக்கிறது எந்த விதமான யூஸும் இல்லை சரி அந்த ரெண்டு டீம் தான் கப் அடிச்சிருச்சு இந்த ரெண்டு டீமை சூஸ் பண்ணலாமே இது புது டீம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புது டீமு தான் பிரச்சனை ஏன்னா இந்த ரெண்டு டீமும் இப்போ தான் வந்திருக்கு இதுலேருந்து இப்போ ஒரு லக்னோ சூஸ் பண்ணால் குஜராத் குஜராத் ரொம்பவே பாவம் குஜராத் சூஸ் பண்ணால் லக்னோ ரொம்ப பாவம் இப்போது ஒரு டீம் சூஸ் பண்ணிட்டு இன்னொரு டீம் அப்படியே ஒரு நபர் நல்லா இருக்காது ஸோ அதனால் இந்த ரெண்டு டீமும் நான் சூஸ் பண்ண போகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புது டீம்னால கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாட்டி நம்ம இதை சூஸ் பண்ணி ஆடிக்கலாம் ஸோ ஃப்ரெண்டில் இந்த அஞ்சு டீம் நான் சூஸ் பண்ண அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டீம் வச்சு நம்ம ஐபிஎல் ஆட போகிறோம் கப் அடிக்க போகிறோம் தெறிக்க விட போகிறோம் மேபி இந்த டெசிஷன் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்துருக்கலாம் உங்களுக்கு இந்த டெசிஷன் இரிட்டேட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒருவேளை அப்படி ஃபீல் பண்ணியிருந்தேன் ஐ ஆம் ஸோ சாரி இந்த டீமை வச்சு நம்ம ஆட போகிறோம் இதில் உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பட் இதில் இருக்கிற ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஐபிஎல் மேட்ச் மட்டும்தான் போகிறோம் பட் ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறது இல்லை ஆக்ஷன்ல கட்டாயமாக நம்ம சிஎஸ்கே வச்சு நம்ம விட்டு போன பிளேயர்ஸ் ரைனா பிளஸ்ன்ற பெரிய பெரிய பிளேயர்ஸை எடுத்து நம்ம தெரிக்கலாம் இது ஜஸ்ட் அண்ட் ஐபிஎல் மேட்ச் தான் ஆசிப்பை வச்சு சும்மா ஆடி கப்பை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு திருப்பி ஒரு புதுசாக ஆக்ஷன் க்ரியேட் பண்ணி நல்ல நல்ல பிளேஸை எடுத்து நம்ம தெரிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ் இதுக்கு தான் நான் ஆசிப்பை சூஸ் பண்ணேன் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ கூட எண்டு வந்துவிட்டோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் ஆசிப்பை சூஸ் பண்ணுறோம் ஏன் சூஸ் பண்ணுற ரீசன் சொல்லியிருக்கோம் ஃப்ரைடே வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்